பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ். இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகுல்.com. டகுல்.com ல நம்ம கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா, சொல்றதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா சொன்னவங்களே அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்றது தான் பார்க்க போறீங்க. காமெடியா பாருங்க. அதுவும் முரண்பாடு இல்ல? ஆமாமா, ஆமா. முதல்ல உன் கோவத்தை கட்டுப்படுத்தியா? அந்த புக் எழுதி அது பெரிய லெவல்ல எல்லாமே பிரமிப்பான ஒரு அவரை பாக்குறதே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுப்பா? பொறுமையின் சிகரங்க அவரு. சரி, என்னப்பா அவர் வராரு, நல்லா கூலா பேட்டி எடுக்கணும், கரெக்டா இருக்கணும். ஒவ்வொரு டைம் சீப் கெஸ்ட் வரும்போது நான் தானே கேள்வி கேக்குறேன். என்ன நீயா எழுதி கொடுக்குற? நீ சொல்ற, போப்பா போ. டென்ஷன் ஆகுற அடிக்கடி. நீ நீ போப்பா, நான் இப்ப எடுத்துக்கிறேன். போப்பா, நீ போப்பா. வருவாரு. சரி விடு, ஆல் தி பெஸ்ட். ரைட், லாஸ்ட்ல இது உன கைய கொடுத்துருது. ஆல் தி பெஸ்ட். நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இத போய் டீ கொண்டு வாடா போடா. இத போய் சொல்லணும். சாதாரணமா தம்பி. நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பொறுமையின் சிகரம் பொன்னுரங்கம். போ தம்பி. இவர் தானா நீ சொன்னாலு? சரி சரி சரி. ஏன் வர சீப் கெஸ்ட் மதிக்க மாட்டீங்களா? அவனுக்கு ஏதாவது ஒரு டீ கொடுத்தா தானே குடிப்பா? ஒரு டீயை கொடுத்தா ஒண்ணுதான் இருக்கா? எச்ச பண்ணிட்டு பரவாயில்ல தம்பி. வேணா விடுங்க, வேணா வேணா. ஐயோ, ஏன் எல்லாத்தையுமே நான் சொல்லமா? இவன் எவ்வளவு நேரம் பண்ணிப்பான்? ரெண்டு சேர் போடணும் தெரியாதா? ஒரு ஏங்க ஒரு இல்ல சார், உங்களுக்கு தெரியாது சார், நம்மள மாதிரி எல்லாருமே சக மனிதர்கள். யாரு மேலயும் கோபம்? அப்படி இல்ல சார், பெரிய சார், சேர போட்டு நான் மட்டும் உட்காந்து தப்பா நினைப்பா? இன்னொரு சார் வேணுவாங்க. தம்பி கோவப்படாதீங்க, நான் கொண்டு வரேன், நானே கொண்டு வரேன். நீ சீஃப் கெஸ்டா? எல்லாம் வந்து சேர்றீங்க பாரு. அவனுக்கு எல்லாம் டேய் பக்கம் ஆகும் ஆளுங்க எல்லாமே. என்னமோ பண்ணுங்க. சரி, அவரு வேற குடுத்தாரு, இது நல்லா இருக்கேன்னு கொண்டு சார். கருப்பு சார் கொண்டு வாங்க சார், உயிர் எடுக்கிறீங்க. போ. என்னையா பேட்டி எடுக்கதான் வாங்க சட்டுன்னு? எவ்வளவு நேரம் கேமரா இப்படி போடுங்க சார். ஒரு ஆங்கிள போட்டு உட்காருங்க. உட்காருன்னு சொன்னீங்க, சேர சரி பண்ண வேணாவா? என்ன உயிர் எடுக்குது? இதுக்கு தாங்க உங்களை செட் பண்ண சொன்னேன். கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இல்ல சார், தப்பா நினைக்காதீங்க நீங்க. அதாவது அவங்க தான் செட் பண்ணி வைப்பாங்க. கரெக்டா நேரா போடுங்க. மைக்கு போட்டீங்களா இருக்கு சார்? ஓடி பிடிச்ச என்ன இது? ஒவ்வொரு கெஸ்ட கொடுத்துட்டு உயிரை வாங்கிட்டு போடாம கொஞ்சம் பொறுமை. இல்ல சார், நான் சாரி சார், உங்களை தப்பாக சொல்லல சார். நீங்க கேள்விப்பட்டிருக்க இந்த மாதிரி கோவத்தை கட்டுப்படுத்த அப்படியே பொறுமையான ஆசை. ரைட்டு, இவங்க டார்ச்சர் பண்றாங்க சார். அப்படி இருந்தா இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சொல்ல சொல்ல வாய கலந்துருக்காரு. உலகமே சமாதானம்ன்றது. ரைட்டு சார், சமாதானம் தான் சார். சாரி, முடிஞ்ச சார், உங்ககிட்ட பேசுறேன். ஏன்னா ப்ரொடியூசர் போலாமா? மைக்க போட்டீங்களா? ஆடியோலாம் செக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆடியோ மைக் பேசிக்காமிங்க சார். மைக்கு சார், மைக் இதை போட்டிருக்காங்க சார். உங்களுக்கு வரும்போது போடுங்க. இதான் சார் மைக். மைக்குன்னா என்னன்னு தெரியாதா? ஏங்க என் மூஞ்ச பக்கத்தில் பேசிக்காமிங்க, மைக்கில் பேசிக்காமிங்க. வணக்கம் வணக்கம். என்ன நீங்க நிமிந்து பேசுங்க, நீங்க நிமிந்து பேசுங்க. வணக்கம் வணக்கம். விடுங்க கைய விடுங்க. இது எதுக்கு மைக்கு போட்டாங்க? ஏங்க இது முன்ன பண்ண டிவில பேசுறதே இல்லையா நீங்க? மைக்கு நீங்க இங்க இருந்தாவே பேசினாவே போதும். அங்க பார்த்து பேசுங்க. என்ன பேசணுங்க? ஏங்க நீங்க ஏதாவது பேசுங்க. நீங்க சொல்லி தரமா? நான் புக் எழுதி இருக்கேன். பொறுமை, பொறுமையும் சமாதானமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதிருக்கேன். தெரியுங்க, நீங்க கோவத்தை கட்டுப்படுத்த கூட எப்படி எழுதி தெரியும். இன்னொரு புக்கும் போடுங்க. டிவியில் எப்படி பேசுவதுன்னு புரியுதா? லைட்டை வாங்கிட்டு உக்காரங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி நம்புங்க. லைட் லைட்டை நம்புங்க.
லைட்டா நவருங்க. அப்படியே இருட்டுல உட்காந்து மூஞ்சி பாருங்க, லைட்டே பாக்காதீங்க, பாருங்க கேமரா அங்க இருக்கு. கோவப்படாம இருந்தா கோவப்படக்கூடாது. கோவம் நான் படுறேனா? பேசுறதே கோவப்படுற மாதிரி இருக்கா? வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கார் நம்மளுடைய பொன்னுரங்கம் அவர்கள். இன்னொன்று சொல்லணும்னா, அவர் வந்து பொறுமையின் சிகரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம். மூஞ்ச மறைச்சிங்க அது. வணக்கம். உங்க மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாது பாரு. மைக்கிளை டச் பண்ணாத, மைக்கிளை டச் பண்ணா கடப்படான்னு சத்தம் கேட்கும்ல. யார் பக்கத்து வீட்டுக்கு வணக்கம் வைக்கிறியா? என்னங்க நீங்க வணக்கம் வாயிலே சொல்லுங்க, ஒரு கையை விடுங்க. என்ன உசுர வாங்குறாங்க? வணக்கம். இருங்க, நான் கூட பேசும்போதே ஓவலா பாச்சுனா என்னங்க நீங்க? கோவப்பட்டோம் வச்சுங்களேன், வாழ்க்கையில நிறைய சிக்கல் வருது. இந்த பிபி எல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த பொறுமை இல்லாதது. இறாடே நீ அதெல்லாம் பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பேசாத நீ, நான் பேச்சில் கேட்கறது மட்டும் பதில் சொல்றேன். நீ எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். வாடா போடான்றது வந்து நம்ம வந்து ஒரு 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 அன்பாக பேசும்போது அந்த வார்த்தைகள் அன்புல நடா உங்ககிட்ட நடா அன்பு உசுர வாங்காத, புரியுதா? உனக்கு எனக்கு என்ன அன்பு இருக்கு? பேட்டி எடுத்தமா, 20 நிமிஷம் எடுத்தமா, முச்சமா கிளம்பி போயினா இருக்கும், புரியுதா? போலாங்க ஐயா. பொன்னுரங்கம் அவர்களை சந்திக்க போகிறோம் ஐயா. வணக்கம் ஐயா. ஏதாவது ஒரு வணக்கம் ஓபன்ல சொல்லி தொலைங்க, போலாங்க. வணக்கம். நார்மலா இருந்து சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ வந்து மக்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, எந்த மாதிரி முறையில் மக்களை நீங்கள் கோவப்படுத்துறதை கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க, எழுதியிருக்கீங்க? ஒரு மனிதன் துன்பப்படும் அளவிற்கு எதனா பண்ணான்னா கூட அதை இன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லும்போது கூட நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் கோபம் வரக்கூடாது. ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி அவங்களுக்கு இன்சல்ட் பண்ணுறாங்களே, திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்கிறாங்கன்னும் போது ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை வெளிப்பாடு தான் கோபம் பண்ணுவாங்க. அதை ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ணிட்டானாவே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். அதுதான் முக்கியமான அந்த கோபத்தினுடைய அடிப்படையான பிரச்சனையாக இருக்குது. இதை ரிசர்ச் பண்ணி தான் நான் அந்த புத்தகத்தை. இப்போ இந்த கோபத்தை வந்து சார், கோபத்தை வந்து நீங்கள் எப்படிலாம் கட்டுப்படுத்துறது, எந்தெந்த முறையில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெயின் ரீசன் எப்படி எடுக்கும்? அதாவது எந்த விஷயத்துமே நம்ம வந்து கோவப்படாமல் இருக்கணும்னா முதல்ல ஒரு மனிதன் மனிதனாக மதிக்கும் தருவாயில் கோபம் வராது. இல்லை சார், ஒரு சிலர் பார்த்தாலும் மனுஷனாக மதிக்க தெரியல, அப்போ என்ன பண்ணுறது? அப்போது அவங்களை வந்து ஒரு தெய்வமாக நினச்சிட்டோன்னா நமக்கு கோபம் வர வாய்ப்பு இல்லை. சிலர் வந்து அந்த மாதிரி ஆகணும்னா எமோஷன் ஆகி பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். கையை கட்டாதா? கோபத்தை கட்டுப்படுத்துறது எப்படி தானே எழுதுறீங்க? அப்புறம் நான் உங்களுக்கே மூஞ்சி மாறுதே. இல்லை இல்லை, அது இல்லை, இப்போ நீங்கள் கோவப்பட மாட்டீங்க தெரியும். இல்லை சொல்கிறேன், இப்போ தெரியாமல் இப்போ ஒருத்தர் நம்மளை இடிச்சிட்டாங்கன்னா நம்ம அது வந்து அவர் தெரியாமல் பண்ணாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சுனாவே நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம உத்து பார்த்தாதான் அது கோபம் வரதுக்கான ஒரு காரணம். சரிங்க, இப்போ பஸ்ஸில் வந்து தேவையில்லாமல் இடிச்சிட்டு இடிச்சிட்டு போகிறானுங்க, அப்போ அவங்கேயும் கோவப்படாமல் இருக்கும். சார் கோவப்படாமல் இருக்க முடியுமா? கால் போட்டு சார். தெரியாமட்டுச்சுன்னு சொல்லும் போது நம்ம சரி அவர் தெரியாம தானே பண்ணாரு அப்படின்னு நம்ம மனசை ஏத்துக்கிட்டா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால கோபம்ன்றது மனுஷனுக்கு அடிப்படையா வந்து வர கோபத்தை வந்து நம்ம ஃபுல்லாவே கட்டுப்படுத்தணும். என்ன சார் தள்ளி உட்காந்துருங்க, கால் படத்தான் செய்யுது, என்ன பண்றதுங்க? தள்ளி உட்காந்துறீங்களா? வயசுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல நம்ம, அதுக்காக என்ன பார்க்கணும்? சார் சூ போட்டதுனால கால் மேல படுத்தாங்க தெரிய மாட்டேன். சரி சொல்லுங்க. முடிந்த வரைக்கும் மனுஷன் கோவப்படாமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லது. அது கோபம் ஏற்றுற மாதிரி யாரும் பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு முக்கியம். இவன் கோவப்படாமல் இருந்தால் கூட சிலர் கோவப்படுத்தி பார்ப்பாங்க. இல்லை சார், இப்போ உங்கள் நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, பொறுமையின் சிகரம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களை இது பண்ணாலும் வந்து மனுஷங்க வந்து தாங்கிக்கிங்க கோவத்தை படக்கூடாது அப்படின்றீங்க. இப்போ நீங்களே கோபம் வந்துருச்சுன்னா அப்படின்னா அப்போ என்ன பண்ணி சண்டை போடுவீங்க? சண்டை போடுவீங்களா? தள்ளி உக்காருங்க, உட்காருங்க. அதாவது கால் பட்டுது இல்லையா? கால் அதாங்க, அது ரைட் பண்ணுங்க சார். இப்போ கோவத்தை வந்து முழுக்க ஒருத்தன் தூக்கி போட்டான், அப்போ அவன் மனுஷனா மதிப்பாங்களா இந்த உலகத்தில்? கேள்வி திருப்பி சொல்லுங்க. இப்போ கோவத்தை ஒருத்தன் தூக்கி போட்டான், அவனை மனுஷனா மதிப்பாங்களா இந்த உலகம்? எங்கடா மதிக்கிறானுங்க, எங்கடா மதிக்கிறானுங்க? நான் எவ்வளவு பொறுமையா சொல்லுங்க, மதிக்கிறாங்களாடா? பொறுமையின் சிகரம், கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, பொறுப்பு ஆசிரியர், சிறந்த அவார்டு வாங்கியிருக்க பொன்னுரங்க சார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பு ஆசை இல்லைங்க, அது ஏற்றியதே நான். அது சும்மா பொறுமைன்றது வாய் தவறி வந்தது, அதை ஒரு சில வார்த்தை எழுத்துல கூட கண்டுபிடிப்பீங்களா? 1008 தப்பு பண்ணிட்டு போறாங்க, விடுங்க. சரி சார்,
சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே நான் ஒன்று சொல்கிறேன் என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது அதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது அது செஞ்சிங்க வச்சுக்க நீங்கள் வாங்க என்கிட்ட வந்தீங்கன்னா அந்த அந்த பயிற்சி பண்ணிங்கன்னா கோபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் ஃப்ரீயாக கத்துறீங்களா பணமா இல்லை பணம் வாங்கி தான் கற்று நீ பணம் சம்பாதிக்க என்ன கூப்பிட்றேன் அதானே புரியுதுங்க அது உங்கள் உடலுக்கு நல்ல ஒன்றும் வேணாங்க நாங்கள் எல்லாம் இங்கே வந்தால் தான் இது மாதிரி கோபம் இல்லைன்னா கிடையாது விடுங்க இப்போது நீங்கள் சொல்லி உங்கள் கதை பிரகாரமே வரேன் உங்கள் லைன்லேயே வரேன் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எந்த வித சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் கோவப்படக்கூடாது அவன் தான் மனிதன் அவன் தெய்வத்துக்கு சமம் அப்படின்றீங்க சரி ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்களா இல்லையா பணம் வருதா சரிங்க ரெண்டு மூணு மாசமா உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து சம்பளத்தை கொடுக்காம சின்ன வீடு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க அங்க சின்ன வீடு வச்சுக்கிட்டீங்க ஏதோ கீப்புக்கு வச்சு கொடுக்குறீங்க ஒரு பேச்சுக்கு உங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கல அந்த அம்மா என்ன கோவப்படாம இருக்குமா சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு இல்ல அவங்க கோவப்படுவாங்க அது நியாயம் தானே சம்பாதிக்கிற பணத்தை எங்கிட்ட கொடுக்காம எங்க செலவு பண்ணிட்டு வரைய இங்க எதுக்கு நீ சாப்பிட வர உனக்கு அறிவு இல்ல வயிற்றுக்கு சுவாதான சென்ற மூணு வேலையோ இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறியோ இப்படி மானகட்ட பழப்பு நடத்துறதுக்கு நீ நடுத்தர மாட்டுக்கிட்டு சாவலாண்டான்னு சொல்லுவாங்க உங்க பொண்டாட்டி அப்ப நீ கோவப்படாம சரிம்மா சரிம்மா வந்துருவீங்களா இல்ல முடிந்த வரைக்கும் அந்த நேரத்துல நம்ம கோவப்படாம தான் இருக்கணும் இது மாதிரி கேட்கும்போது இது மாதிரி கேட்கும்போது கோவப்படாம இருப்பேன் நீ இதுக்கு நீ வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க நீ வெளி உலகத்துக்கு தாண்டா அவார்டு வாங்கினதா ஆச்சரியர் நீ என் காலை பிடிச்சிருந்தானு கேட்பாங்க என்ன பண்ணுவேன் கோவப்பட மாட்டேன் கேட்டுருவாளாவோ அப்படி கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க கூட சப்போர்ட்டுக்கு உங்க மச்சான் வரா பொழு 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 மூஞ்சல் வைக்கிறான் நீ சரி மச்சா போங்க அப்படின்னு சிரிச்சுட்டு இருப்பியா திருப்பி நான் அடிக்க மாட்டேன் அடிக்க மாட்டேன் கோவம் வராது சொல்லுங்க கோவப்படாம இருக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல நீங்க கோவப்படாம இருக்கணும் கோவப்படாம தான் இருக்கணும் கோவப்படாம தான் இருப்பீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கோவப்படக்கூடாது ஆனா கோவப்பட அவ்வளவு 1 கோடி ரூபாய் போச்சுன்னா மனுஷனுக்கு 5 கோடி அஞ்சு கோடினா அப்படி வரக்கூடாது ஆனா கட்டுப்படுத்தணுமா நம்ம பக்கம் சோ கோவத்தை இப்படிலாம் கூட கட்டுப்படுத்த முடியும் போல இருக்கு கோவத்தை கட்டுப்படுத்தல உண்மையிலே வந்து சரி நீங்க வந்து இது மாதிரி பொறுமையா நடந்ததுனால கோவத்தை வந்து நீங்க இது பண்ணணும் ஏன்னா கோபமும் கோவப்பட்டா மனுஷன் கோவப்படலாம் மனுஷன் கிடையாது ஆனா நீங்க கோவப்படுறதே இல்லையா அப்ப நான் மனுஷன் இல்லையா அப்படி நான் சொல்ல நீங்க தானே சொல்ல சார் இப்ப லாஸ்டா இன்னொன்னு சார் ஒரு முக்கியமான விஷயம் சார் உங்ககிட்ட ஒருத்தர் கடை வாங்கிட்டான் சார் உங்ககிட்ட ஒருத்தர் கடை வாங்கிட்டான் இப்ப அவன் நல்ல நிலமையில இருக்கான் நீங்க பிச்சைக்காரனா இருக்கீங்க உங்களுக்கு இப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அதுவும் இல்லாம அவங்ககிட்ட கொடுத்த காசை பல தடவை கேட்டுட்டீங்க கோவப்படாம ரமேஷ் கொடுத்த காசை குத்துருப்பா அப்படின்றீங்க போமாமா நாளைக்கு தரேன் நாளைக்கு போறீங்க ரமேஷ் கொத்த காசை குத்துருப்பா போடாடே நாளைக்கு தரேன் அப்படின்றான் சரி சார் நீங்க வந்துருங்க மூணாவது வாங்கிட்டு போடாடே அவன் சொல்லுவானே நீங்க கோவப்பட மாட்டீங்களே நீங்க தான் கோவப்படாத ஆளாச்சு அவன் சொல்லுவான் நீங்க திருப்பி ரமேஷ குத்த காசை குத்துற இன்னொரு தவணை அம்மாவை இங்க வந்த ஆளை வச்சு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவான் கோவப்படுறீங்க டேய் இந்த மாதிரி
யாரானே கூட்டு வந்தது இங்க இருக்கானடா அதான் நிகழ்ச்சி கூட்டு வந்து இருக்கானடா கோபப்படாத வெளியே இருக்காங்க கோவமே படக்கூடாதுன்னு கோவப்படுத்தி வெளியே வந்து பாருங்க இந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எப்படின்னு சொல்லி தரேன் நீங்களே நான் வீட்டுக்கு வரட்டுமா நானே ஒழுங்கா பண்ணலடா நானே பண்ணல கிளாஸே கிடையாது என்னன்னு பொறுமையின் சிகரம் நான் கிடையாதுடா அந்த புக்கு கிழிச்சிருங்கடா அவார்டை வந்து வீட்டுக்கு வீட்டுல இருந்து எடுத்துட்டு போங்க இன்னொருத்தரோட நிகழ்ச்சி கழிச்சு கூப்பிட்டு பிஞ்சிடும் உனக்கு என்னங்க பண்ண சாதாரணமா தானே பேசுன வாடா டேய் வெளியே வாடா நீ வெளியே வாடா சிந்தித்து பேசு சிரிப்பாக பேசு சிலவற்றை பேசு என்று சொன்னார்கள் அதே போல இன்றைய தினம் சிந்தித்து பேசக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்ன என்றால் இந்த நாட்டையே அச்சுறுத்துகின்ற மிக முக்கியமான விஷயம் பெண்கள் சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்ற அந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம் வரதட்சணை என்பது ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயமாக கொடுக்கப்படுகிறது அல்லது வாங்கப்படுகிறது அது கொடுப்பது சரிதானா வாங்குவது சரிதானா என்பதை விவாதிக்க இந்த சமூகத்தை சார்ந்த மூன்று அன்பர்களும் சிறப்பு விருந்தினரும் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இன்றைய விவாதத்தை தொடங்குவோம் வணக்கம் சார் உங்க பேர் சார் என் பேர் விக்கி சார் விக்கி ஓகே நீங்க வந்து இந்த வரதட்சணை என்ற கோணத்தை பார்க்கும்போது வாங்கலாம் அப்படின்றது நியாயப்படுத்துறீங்களா இல்ல வாங்கக்கூடாது கண்டிப்பா வாங்கணும் சார் கண்டிப்பா வாங்கணுமா ஆமா சார் காரணம் என்ன ஏன்னா அவங்க கட்டித்தர புளி மூட்டையை நம்ம தானே வச்சுக்கிறாங்க சாரி சார் பொண்ணு ஓ அந்த பொண்ணு வாங்கலாம்ன்றீங்க அது வந்து ஒரு தப்பா தவறான காரியம் இல்லைன்றீங்க ஐயோ அது தப்புலாம் இல்ல சார் அதான் சார் நியாயமான விஷயம் ஓகே அவர்கிட்ட கொடுங்க சார் உங்க பேர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆனந்த் சார் ஆனந்த் ஆனந்த் ஓகே ரைட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கேன் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கேன் அதான் உங்க பேராவே இருக்கு ரைட் ஓகே வரதட்சணை வாங்குறதை எப்படி நியாயப்படுத்துவீங்க அது தப்பே கிடையாது சார் பொண்ணை கார்ல கூட்டிட்டு போகணும்னா நீ கார் கொடுத்தாதான் நான் கூட்டிட்டு போக முடியும் சோ அது வாங்குறது தப்பு இல்ல தப்பு கிடையாது வெரி குட் நல்ல உங்களுடைய சிந்தனை வந்து கரெக்டா தான் இருக்கு சார் உங்க பேர் என்ன சார் என் பேர் குமார் ஓகே குமார் சார் இப்ப உங்ககிட்ட கேக்குனா வரதட்சணை வாங்குவது இன்னைக்கு சமுதாயம் என்ன சொல்றா மிகப்பெரிய தவறு வாங்க கூட எல்லாருமே சொல்லும் போது அதுல மாறுபட்ட கருத்து அவங்க சொன்னாங்க நீங்களும் அதே கருத்து முன் வைக்கிறீங்களா இல்ல வேற கருத்து சொல்ல போறீங்களா இல்ல அதே தான் சொல்ல வரேன் வரதட்சணை வாங்குவது என்ன பொறுத்த வரைக்கும் எதுவும் தப்பா தெரியல ஏன்னா தட்சணை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஆமா அது தப்பு இல்லையே பழமொழி போல இருக்கிறது அவங்களை வச்சு நல்லபடியா காப்பாற்றணும் நல்லபடியா வசதியா வாழணும் வசதியா இருக்கணும் கார் வேணும் பங்களா வேணும் இதை கேட்கும் போது அவங்களுக்கு அது இருந்தாதான் நம்ம கூட்டிட்டு போக முடியும் ஓ அதனால வரதட்சணை வாங்கலாம் வசதி வாய்ப்புகள்ல பட்டுப்பட 15,000-20,000 எங்க போய் வாங்கி தர முடியும் ஈஸியா வாங்கி கொடுக்கலாம் சந்தோஷமா வச்சுக்க முடியும் எல்லாமே குடும்பமே சந்தோஷமா இருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வாங்க கூடிய இது வந்து எந்த ஒரு குற்றமும் கிடையாது எந்த ஒரு தப்பும் கிடையாது நீங்க கரெக்டா சொன்னீங்க இப்போ வந்து சார் நீங்க இந்த விவாதத்தை வந்ததுல இருந்தே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருந்தீங்க நீங்க வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கூட போனீங்கன்னா உங்களை மிக முக்கியமான இடத்துல வச்சு பார்க்கறதுக்கு காரணம் உங்களுடைய அனுபவங்கள் ஏன்னா பல கல்யாணங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணத்துக்கு போய் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கிற சமுதாயத்துல நீங்க பார்த்த பல தகவல்கள் இருக்கும் அதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒரு சிறப்பு விருந்தினா மட்டும் இல்ல ஒரு அறிவு சார்ந்த விஷயம் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோட கேட்கறேன் வாங்குவது சரியா தவறா இப்ப இவங்க எல்லாம் வந்து நியாயப்படுத்துறாங்க அது நியாயமா தவறா இந்த சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் யோசித்து பாருங்க வரதட்சணை வாங்குறேன் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வாங்கலாம் தப்பு இல்ல
எப்படி இத சொல்றதுன்னா, வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா? இவ கட்டின பொண்டாட்டி கூட்டி வரும்போதே கூட வந்து இத கூட்டி வரும், அது தப்புங்க. வரதட்சணை வாங்க கூடாது, வாங்கவே கூடாது. இது எப்படின்னா, பொதுவா அது அடுத்தவன் சாப்பாட்டை தட்டி பறிக்கிற மாதிரி. என்ன எடுத்துங்க, கேமரா பேவரா பேசுங்க, டிஆர்பி ஏறும் கேமரா. திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி. நன்றி, வணக்கம்.